ஷீட் வச்சு ரோஸ் மாதிரி ஸ்டட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு இப்படி ஸ்டட்டுக்கு பின்னாடி பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஐட்டம் தேவைப்படும். இப்போ நம்ம சில்வர் கலர் ஃபோம் ஷீட்டில் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன சென்டிமீட்டரில் வேணுமோ அந்த சென்டிமீட்டரில் நீங்கள் எடுத்துக்கலாம். 4x4 இல்லை 5x5 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஷீட்டை பின்பக்கமாக திருப்பிட்டு நம்ம ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம பென்சிலை வச்சு ட்ராயிங் பண்ணுறோம். 5 petals இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளவர் ஷேப்பை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண பீஸை ஃப்ரெஷ்ஷான ஃபோம் ஷீட்டில் வச்சு அந்த இம்ப்ரெஷனை எடுத்து நம்ம இன்னொரு பீஸு ஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு பெட்டல்ஸோட ஜாயிண்ட்லேயும் நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணிக்கிறோம். ரொம்ப கட் பண்ணாதீங்க, சென்டர் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க, எல்லா கேப்ஸ்லேயும் கட் பண்ணிக்கணும். இப்போ நம்மக்கிட்ட 2 flowers இருக்குது. ஒரு பெட்டலை விட்டுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு இருக்கிற 2 petals க்ளூ அப்ளை பண்ணி அதை பட்ஸ் மாதிரி இப்படி ஒரு சைடு அமுக்கிட்டு அதை இன்னொன்றுக்குள்ளே வச்சு நம்ம பேஸ்ட் பண்ண. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒவ்வொரு பெட்டல் ஜாயிண்ட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு மேலேன்ட்டு இப்படி பேஸ்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு அழகாக பார்க்குறதுக்கு ஒரு ரோஸ் பட் மாதிரி வந்துடும். இப்போ நமக்கு பட்ஸ் ரெடி. இதை என்ன பண்ணணும்னா இன்னொரு ஃப்ளவரில் சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை அங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். இந்த பட்டை அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணமோ ஒவ்வொரு பட்டோட பெட்டல்ஸையும் அதே மாதிரி இதையும் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இந்த ஃப்ளவரையும் அதே மாதிரி எல்லா ஜாயிண்ட்லேயும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோஸுக்கு பின்னாடி கம்மலுக்கான கம்பியை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம்.
இதே மாதிரி இன்னொரு பீஸும் செஞ்சு எடுத்துக்கலாம்.